வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் விலாக். தக்காளி ஊறுக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பு தான். ரொம்ப நாள் இது கெடாமே இருக்கும். எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, இல்லை வந்து பசங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து விடணும்னா இது பர்ஃபெக்டாக 6 மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 கிலோ தக்காளிக்கான அளவு சொல்கிறேன். நல்லா பழமாக இருக்கட்டும் தக்காளி. கட் பண்ணும்போது சில தக்காளி மேலே நல்லாயிருக்கும், கட் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கா இல்லையான்னு. நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு 1 கிலோ தக்காளிக்கு 1 கைப்பொடி உப்பு போடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணியை இருத்து 2 தட்டில் மாற்றி நைட் உப்பு போட்டுருங்க தக்காளியை. தக்காளி வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா காலையில் வந்து இதை பண்ணுங்கள். தட்டில் எடுத்து மாற்றிடுங்க தண்ணி இருத்துட்டு. அது வெயிலில் காயட்டும். திரும்ப நைட் என்ன பண்ணணும்னா அந்த தக்காளி, காஞ்ச தக்காளி இந்த பக்கெட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நைட்டு ஊறட்டும். திரும்ப காலையில் இதே மாதிரி நீங்கள் 4 நாள் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டி தக்காளி நல்லா வத்தல் மாதிரி காயும். இந்த வத்தல் மாதிரி காய்ச்ச தக்காளி மட்டும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆன் பண்ணேன்னு நினச்சி ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த காஞ்ச தக்காளி வந்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பவுடராக தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம பொடி வந்து தயாரிச்சிக்கலாம். இதுக்கு வந்து கடாயில் வந்து 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் 4 கிலோ தக்காளிக்கான அளவு. இது பொன்னிறமாக வறுத்தா போதும். இது வந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு மாற்றிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தக்காளி பொடி. பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கோன்னு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம தாளிச்சி கொட்ட போகிறோம். இது வந்து நம்மளோட கடுகு வெந்தயம் பொடி. இதையும் தனியாக தட்டில் வச்சுக்கோங்க. இது தாளிக்கும் போது தான் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் ஆறட்டும். இது அதையும் ஆற வச்சு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 கிலோ தக்காளிக்கு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும். ஸோ நான் பாதி பாதியாக தான் ஊற்ற போகிறேன். மொத்தமாக ஊற்றலை. கொஞ்சமாக ஊற்றி காஞ்ச மிளகா ஒரு 15 கிட்ட போட்டு காம்பெடுத்துட்டு போட்டிருக்கேன். அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ அதே எண்ணெயில் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கெட்டி பெருங்காயம் இருக்குல்ல, கட்டி பெருங்காயம் அதை போட்டுக்கோங்க. பவுடர் போடாதீங்க, கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுக்க வந்து நமக்கு கெடாமல் ரொம்ப நாள் நல்லா வரும். இப்போ இது போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுல அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த வெந்தயம் கடுகு பொடியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்க மறந்துடாதீங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆச்சி மிளகாத்தூள் அல்லது சக்தி மிளகாத்தூள் 50 கிராம் பேக்கெட் போடுங்க. 4 கிலோ தக்காளிக்கு இந்த அளவு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஆன்லேயே வச்சு கலந்தீங்கன்னா மிளகாத்தூள் தீஞ்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஊறுக்காய் நல்லா இருக்காது. இது வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த பொடி இருக்குல்ல தக்காளி பொடி அதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த ஊறுக்காய் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் சாப்பிட முடியாது. ஃபஸ்ட் நாள் சாப்பிட்டிங்கன்னா பருப்பு பொடி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த கடுகும் வெந்தயமும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க 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 எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணது தான் எனக்காக. எனக்கு இந்த ஊறுக்காய் பிடிக்கும் ரொம்பன்றதுனால அவர் எனக்கு இது பண்ணது. இதை கட் பண்ணி போட்டது கூட நான் கிடையாது. தக்காளி கழுவுனது, காய வச்சது எதுவுமே இதில் என் பங்கு ஒன்றுமே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹஸ்பண்ட் எனக்காக செஞ்சது. இப்போ இது வந்து எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுருங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி பொடி மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த 1/4 லிட்டர் எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கலந்து விடும்போது ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். செகண்ட் டே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் எண்ணெய் இருக்குல்ல, மூணாக பிரித்து ஊற்றிக்கோங்க எண்ணெயை. அதை வந்து 2வது நாள் அந்த எண்ணெய் பேலன்ஸ் எண்ணெயை காய்ச்சிட்டு ஊற்றி கலரி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நல்லா ஊறி வந்துடும். பாருங்க இப்போ கலந்துட்டு அந்த காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து வச்சாலும் அதையும் இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை பாருங்க அவ்வளோதான், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஒரு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி கெட்டியாக தெரியுதுன்னு. இது ஃபஸ்ட்டு டே கெட்டியாக தான் இருக்கும். பாருங்கள் 2வது நாள் திரும்ப இது எண்ணெய் ஊற்றி ஃபைனல் ஸ்டேஜ் இது. இது வந்து நீங்கள் 3வது நாள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். காரம் உப்பு எல்லாமே அப்படி இருக்கும்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதை வந்து நீங்கள் சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தொட்டுக்க அப்பளம் கூட வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வாயில் வைக்கும்போதே இதோடய டேஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாடு கலரே பாருங்களேன். இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கலரில் இருந்தாலே போதும், தொட்டுக்க எதுவுமே வேணால் சூப்பராக சாப்பிட்ருவோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.